அதாவது நம்ம நேரு அவர்கள், அதாவது சீனியர் மினிஸ்டர், அவர் வந்து தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அங்க வந்து அசோக் வர்த்தனை சில கேள்விகளை கேட்கறாங்க. இந்த வாரிசு அரசியலை பத்தி என்ன நினைக்கிறீங்க, திமுக வந்து ஒரு வாரிசு அரசியலை கையில் எடுக்குதா, அதுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டா அதற்கு சரியான பதில் சொல்ல முடியாத திரு திருன்னு முழிக்கிறாரு. ஆனா இவரே இதே நேரு தான் நேத்து முன்ன தினம் வாரிசு அரசியல் அடுத்து உதயநிதி வந்தாலும் நாங்க ஆதரிப்போம், இன்ப நிதி வந்தாலும் ஆதரிப்போம்னு சொன்னவர் தான் இவரு. அதனால வாரிசு அரசியல வந்து இவங்க எதிர்க்க கூடிய மனப்பான்மையில இருந்தா இவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க, அந்த செக்ஷன்ல இருக்க மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை. அதனால இவங்க வந்து வாரிசு அரசியல வந்து நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்ல முடியாம அவர் மௌனம் காத்திருக்கிறாரு. தப்ப வாரிசு அரசியலா இருந்தா என்ன, எந்த அரசியலா இருந்தா என்ன, எங்களுக்கு பிச்சை போட்டா போதும், எங்க வயிறு நம்பினா போதும், எனக்கு அடுத்து என் பிள்ளைக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா போதும், நான் போதும், நாட்டை ஆள்ற உரிமை நீங்க வச்சுக்கோங்க, அதற்கு கிளை உரிமைகள் எல்லாம் அதாவது சப்டிவிஷன் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அதனால வாரிசு அரசியலை எதிர்க்கல, ஆனா எதற்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கேடு கட்ட நிலையில தான் இந்த நேரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்பதானே வாரிசு அரசியலை ஊக்குவிச்சுட்டு வந்திருக்காங்க. சின்ன சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ தான் 10வது இடத்துல வந்திருக்காரு, இவங்களெல்லாம் பின்னால தள்ளிட்டு. அதனால வந்து வாரிசு அரசியல வந்து இவங்க ஊக்குவிக்கிறது, இவங்க என்கரேஜ் பண்றதுன்றதுல எந்த வித மாற்றம் கிடையாது. ஆனா பப்ளிக்கை ஏமாத்துறதுக்காக இதுக்கு பதில் சொல்ல முடியாம அவர் அமைதி காத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அசோகவர்த்தனி சமீப காலமா வந்து சரியான கேள்விகள் எல்லாம் கேட்டு மடக்கிறாங்க. அவங்க மடக்கிற கேள்வி எல்லாமே பாஜகவுக்கு ஒரு ஆதரவான நிலையா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இனிமேல் தந்தி டிவிக்கு கூட யாரும் வந்து திமுக சார்பா போய் அங்க வந்து டிவியில இன்டர்வியூ கொடுக்காதீங்கன்னு கூட கட்டளை போடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது. என்ன கேள்விகளை வந்து அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கறதுனால பாஜகவுக்கு ஒரு சப்போர்ட்டோ ஒரு ஆதரவான நிலையை தந்தி டிவி எடுத்துருச்சோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு.